ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இது வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலர் சாப்டரில் இருந்து நீங்கள் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மத்திய தலைமைச் செயலகம், இதை பற்றி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மத்திய தலைமை செயலர், ஸோ அதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அமைச்சரவை செயலாளர், ஸோ இந்த ஆஸ்பெக்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரதமர் அலுவலகம், இந்த மூணையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்க்க வேண்டியது வந்துட்டு குடிமை பணியினை குடிமக்கள் மையப்பணியாக மாற்றுவதற்கான முக்கிய கொள்கை நெறிகள், சட்டத்தின் ஆட்சி, நிறுவனங்களை பொறுப்புணர்வும் கடமைப்பாடும் உள்ளவையாக மாற்றுதல், குடிமக்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு, வெளிப்படைத்தன்மை, குடிமை பணி சீர்திருத்தம், ஆளுகையின் அறநெறி, தொடர் சீர்திருத்தம். ஸோ அந்த ஏழு பிரின்சிபலும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அனைத்து இந்திய பணிகள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தேவையில்ல. டேரெக்டாக வந்துட்டு யூபிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சினா என்ன, அதோடய பணிகள் என்ன, அது மட்டும் பார்த்தா போதும். அது எப்போ உருவாக்குனாங்க, அது என்ன எந்த விதியின் கீழே உருவாக்கப்பட்டது, ஸோ அதோடய பணிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிக்கலும் வந்து ஒரு சில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மகடிச்சிட்டாலும் ஓகே தான். ஸோ மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் ஆகும். ஸோ க்வெஸ்சன் எப்படி வரும்னா, யூபிஎஸ்சி அதோடய ஃபங்க்ஷன்ஸை பற்றி கேட்கலாம், இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி, இல்லைன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 6 இல்லை 12 மார்க்கில் க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் நோட்ஸ் எடுங்க, மிச்சதெல்லாம் விட்டுருங்க. ஸோ பணிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கும், பணியாளர் தேர்வு ஆணையம். ஸோ இதையும் அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி, அடுத்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லை டிஎன்பிஎஸ்சி, அடுத்து வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி. ஸோ இந்த மூணையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு முன்னாடி சென்ட்ரல் செக்ரட்டரியேட்னால் என்ன, அடுத்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி இருப்பாங்க, கேபினெட் செக்ரட்டரியேட்டு, கேபினெட் செக்ரட்டரியேட்டு அதோட செக்ரட்டரி, கேபினெட் செக்ரட்டரினா யார். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 6 மார்க்கில் கேட்கலாம். பிஎம் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், ஸோ அதோடய பணிகள் என்னன்னு கேட்கலாம். ஸோ அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா பிரின்சிபல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரூல் ஆஃப் லா. இது என்ன அப்படின்னா, கோர் பிரின்சிபல் ஃபார் மேக்கிங் சிவில் சர்வீஸஸ் வந்து சிட்டிசன் சென்ட்ரிக்காக மாற்றுறதுக்கான 7 பிரின்சிபல் கேட்பாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு டைரெக்டாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி இதோட அமைப்பு, எந்த ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணுறாங்க, அதோடய காம்போசிஷன் என்ன, அதோடய ஃபங்க்ஷன் என்ன, இதை வந்து ஒரு 6 மார்க் ஆஸ்பெக்ட் இல்லை 12 மார்க் ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 6 மார்க் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அதோடய மேண்டேட் இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கும். அது மட்டும் பார்த்தா போதும், இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல. அடுத்து இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ அதோடய அமைப்பு காம்போசிஷன், சம்டைம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கூட கேட்பாங்க, சுதந்திரத்தன்மை எப்படி செயல்படுது அப்படின்னு. அடுத்து ரோல், அடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இதையும் பார்த்துக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் சாப்டரில் பார்க்க வேண்டியது.